திருவக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தருணின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்தி உடம்போடு உயிர் உறவு கற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே. அறிவு மறக்கின்ற பொழுதிலே ஆருயிராக நின்று அம்பிகையாக நின்று அறிவளிக்கின்ற அன்னையாகிய பராசக்தி, சிவசக்தியாக திகழ்கின்ற மனோன்மணி அம்பாளினுடைய பாதார விந்தங்களை பணிந்து அம்பிகையின் மீளாகடியவர்கள் அருட்காட்சி பெறுவதற்கு முப்போதும் திருமேனி தீண்டி அர்ச்சிக்கின்ற பேறு பெற்ற அர்ச்சக பெருந்தகையவர்களே, அம்பிகையின் மீளாகடியவர்களே, அறங்காவலர் சபையினரே, இறையுருக்களாக ஓடியாடி ஓய்ந்திருக்கின்ற சிறார்களே, கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மனிதத்தின் புனிதம் பற்றி மகாபாரதம் இராமாயணம் ஆகிய இதிகாச கதைகளுக்குள்ளாலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மகாபாரதம் இராமாயணம் போன்ற கதைகளை நாங்கள் கேட்பதற்கு அப்பால் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எங்களை அறியாமலே நாங்கள் நெறிமாறி போவதற்கு இந்த கலியுக பிரளயம் வழிவகுத்து கொண்டிருக்கிறது. அன்பு வழியிலே வாழ்ந்து அறிவை பெருக்கி வாழ்வோமானால் அவற்றிலே இருந்து ஓரளவுக்கு நாங்கள் தப்பித்து கொள்ளலாம். மாயை மிகப்பெரிய வலிமையானது. மாணிக்க வாசகர் திருப்படை ஆட்சியிலே சொல்லுவார், மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கரும் ஆகாதே. இந்த மண்ணிலே மாயையினாலே வகுக்கப்பட்டிருக்கின்ற மயக்கம் அறுவதற்காக நாம் இறைவனோடு ஒன்று இருக்க வேண்டும். அந்த மயக்கம் அறுப்பதற்காக நாரத மகாரிஷி என்ன செய்தார் என்று சொன்னால், நாரதர் பக்தன் நாராயணன் நாரதருடைய அந்த மாயையை அறுப்பதற்கு திருவுளம் கொண்டு மாயையை காட்டுகிறார், மாயையை பற்றி கேட்கிறார் நாரத மகாரிஷி. அப்பொழுது அந்த மாயையை விளக்குவதற்காக இவன் சோர்ந்து விழுகிறான். எல்லாவற்றையும் தன்னுடைய மாயையாலே ஏற்படுத்தி விட்டான், மாயா சக்தியாலே ஏற்படுத்தி விட்டான். ஒரு தோட்டம், அதற்குள்ளே ஒரு வீடு, இங்காலே தான் இளைப்பாறுவதற்கு ஒரு மரம், இவ்வளவத்தையும் வச்சு கொண்டு நாரத மகாரிஷிக்கு சொல்லுகிறான், நாரத மகாரிஷியே, நன்கு களைப்படைந்து விட்டேன், நான் பருகுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தாருங்கள், தாகம் தீருங்கள். நாரத மகாரிஷி நாராயண பக்தர் அங்கும் இங்கும் ஓடினார், தேடினார், தண்ணீர் எடுக்க முடியவில்லை. தொலை தூரத்திலே ஒரு வீடு இருப்பதை கண்டார். அந்த வீட்டை நோக்கி ஓடுகிறார். அந்த வீட்டுக்குள்ளே ஓடியவர் வீட்டை நோக்கி ஓடியவர் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தார். அழகிய ஒரு கன்னி மட்டும் இருக்கிறார், மிக அழகானவள். பாருங்கள், அழகு மிக ஆபத்தானது. மண்ணினில் மாயை மதித்து வகுத்த மயக்கருமாகாதே. அன்பு மனிதனை ஆக்குகிறது, அறிவு மனிதனை ஆக்குகிறது, மயக்கம் மனிதனை மாள வைக்கிறது. இதற்கு நல்ல சான்று. அப்படியே ஓடினார். ஓடிப்போய் பார்த்தார் அழகிய கன்னி. அங்கே விசாரித்தார், தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். தண்ணீரை கேட்கின்ற அந்த அளவிலே இவரை மாயை ஆட்கொண்டு விட்டது. அந்த கன்னி மேலே இவருக்கு ஆசை கொண்டு விட்டார். கேட்டார் தண்ணீரை வேண்டிக் கொண்டு, உங்களுடைய அம்மா அப்பா அங்கே, அவர்கள் எல்லாம் தோட்டத்துக்கு சென்று விட்டார். இவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. இதனாலே தான் எங்களுடைய கல்விமான்கள் அழகாக சொல்வார்கள், நல்லவனையும் கெட்டவனையும் நடுக்காட்டுக்கு நளினமான நங்கையோட விட்டு பார்க்க வேண்டும்.
அப்பொழுதுதான் நல்லவனையும் கெட்டவனையும் தெரியும். எப்பொழுதும் மனிதன் சந்தர்ப்பம் கிடைக்காத வகையிலே நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. சந்தர்ப்பம் கிடைத்தால் எல்லாருமே கெட்டவன் தான், எல்லாருமே நல்லவன் தான் என்று சொன்னார். நல்லவனையும் கெட்டவனையும் நடுக்காட்டுக்கு நளினமான நங்கையோடு விட்டு பார்க்க வேண்டும் என்ற அந்த கதை எங்கிருந்து பிறந்தது என்று சொன்னால் மகாபாரதத்துக்குள்ளாலே பிறந்தது, மாயையின் தத்துவத்துக்குள்ளாலே பிறந்தது. இந்த மாயையை பற்றி விளங்கப்படுத்துவதற்கு இவ்வளவும் கண்ணன் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறான். நாரத மகாரிஷி தண்ணீர் எடுக்கப் போனவர் அந்த கன்னி மேலே மயங்கிவிட்டார். அவருக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, குசலம் விசாரிக்கிறார். அப்படியே கதைத்து 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 கொண்டு போனவர்களுக்கு இடையிலே அன்பு பிணைப்பு ஏற்படுகிறது. அந்த அன்பு பிணைப்பினாலே அவர்களுக்கு குழந்தை கிடைக்கிறது. மூன்று குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். அப்படியே மூன்று குழந்தைகளையோடும் சந்தோஷமாக இவர் குடும்பம் நடத்தி இல்லறத்திலே வாழ்ந்து கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்திலே பெருமழை பெய்கிறது. பெருமழை பெய்து அவர்களின் வீட்டுக்குள்ளே தண்ணீர் ஏறுகிறது, வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. இந்த நிலையிலே அவர்கள் இடம் விட்டு நகர வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இப்பொழுது அவர்கள் அகதி. ஓடி ஓடி எங்கள் மண்ணிலே எத்தனையோ அகதிகளாக திரிந்திருப்பவர்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் இப்பொழுது அகதி, அகதியாக போய்கொண்டிருக்கிறார். அப்படியே போய்கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு தடங்கள், ஆற்றை கடக்க வேண்டும். ஆறு பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆற்றுக்குள்ளாலே திருக திருக நடக்கிறார்கள். தலையிலே மூட்டை, இரண்டு பிள்ளைகளையும் கையிலே பிடிக்கிறார்கள். இருவரும் தங்கள் கைகளிலே பிடித்து கொன்று மூட்டை தலையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். கணவனும் மனைவியுமா நாரத மகாரிஷியும் அவர் கண்ட அந்த கன்னியும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே தண்ணீர் ஏறி 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 மூடுகிறது. முதலாவது குழந்தையை அடித்து கொன்று அந்த வெள்ளம் போகிறது. நாரத மகாரிஷி குளறுகிறார், என்னுடைய பிள்ளையை கங்காதேவி அடித்து போகிறது. அப்படியே தட்டு போக 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 அவருடைய பிள்ளைகள் மூவரும் போய்கொண்டிருக்கிறார்கள் வெள்ளத்தில். அங்காலே பார்த்தார் தான் கண்ட அந்த கன்னியும் அடிபட்டு போய்கொண்டிருக்கிறார். நல்லாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒருவன் இறைவனோடு நன்கு ஒன்றுகிறான் என்று சொன்னால் முதலிலே அவன் எங்கே உயர்ந்த பற்று வைக்கிறானோ, எங்கே வெற்றி எல்லாம் உயர்ந்தது என்று சிந்திக்கிறானோ, எங்கே எல்லாம் அதீத அன்பு செலுத்துகிறானோ, அன்பு வேறு அதீத அன்பு என்பது வேறு. இதனாலே தான் நம் முன்னோர் சொல்வார்கள், எதை நீ அதீதமாக நேசிக்கிறாயோ அல்லது எதை உன்னை அதீதமாக நேசிக்கிறதோ, எதை நீ அதீதமாக நேசிக்கிறாயோ அல்லது எது உன்னை அதீதமாக நேசிக்கிறதோ அதனாலே உனக்கு அழிப்பு. அதனாலே தான் உயர்ந்த அன்பு வைக்கிறது அல்லது அதீத அன்பு செலுத்துகிற இடத்திலே அடிக்கிறான் இறைவன். ஏனென்றால் அவனுடைய பற்றை கலட்ட வேண்டும். பற்றை கலட்டினால்தான் அவன் பற்றற்றான், பற்றை பற்ற முடியும். அதற்காகத்தான் அவன் அப்படி செய்கிறான். அப்படியே நாரத மகாரிஷி பார்க்கிறார், இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகளை அடித்து சென்ற அந்த வெள்ளம் தன்னுடைய அன்புக்குரிய அந்த மனைவியை அடித்து செல்லுகிறது. குழந்தைகளை இழந்தார், முதலிலே குடிசையை இழந்தார், குழந்தைகளை இழந்தார், இப்பொழுது தான் கொண்ட அந்த மனைவியை இழந்து நாரத மகாரிஷி மகத்துவமாக தவிக்கிறார். அந்த நிலையிலே அவர் என்ன காட்சியை கண்டார் என்பது பற்றி நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம் நான்.